மத்திய அரசின் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக திண்டுக்கல்லில் ஒருங்கிணைந்த பல்வேறு ஜமா அத்துல் உலாமா சபையின் சார்பில் இரண்டு நாட்கள் மாபெரும் மாநாடு நடைபெற்றது இதன் நிறைவு நாள் போராட்ட பிரமாண்ட மாநாட்டில் பங்கேற்ற தமிழ்நாடு ஜமா அத்துல் உலாமா சபையின் மாநில தலைவர் காஜா மொய்தீன் பாகவி இந்திய அரசியல் சாசனத்தின் மாண்பை குறைக்கும் வகையில் உள்ள இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ள பாஜக அரசை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார் இந்த சட்டத்தை திரும்ப பெருமாறும் வலியுறுத்தினார் இந்திய அரசியல் சாசனத்தின் மாண்பை குலைக்கும் வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ள இந்த மத்திய அரசை பாரதிய ஜனதா மத்திய அரசை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது இந்த சட்டத்தை திரும்ப பெறுமாறு இம்மாநாடு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறது மக்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்த அரும்பாடுபட்ட தேசத்தந்தை காந்தியடிகளின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை ஒரு பக்கம் கொண்டாடி கொண்டே மற்றொரு பக்கம் மக்களிடையே மதத்தின் பெயரால் பிளவை ஏற்படுத்தும் தனது தொடர் முயற்சிகளை அரசு கொள்ளாவிட்டால் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு அது பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் என்பதை இம்மாநாடு எச்சரிக்கிறது வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சேர்க்காடு கிராமத்தில் வரவிருக்கும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு எட்டாம் ஆண்டாக கைப்பந்து போட்டி நடைபெற்றது இதில் சேர்க்காடு கிராமத்தை சுற்றியுள்ள கண்டிப்புபேடு பேடு நல்லூர் ஏரத்தாங்கல் மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து இருபத்தி ஐந்து அணிகள் கலந்து கொண்டன இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேலூர் மத்திய மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் சஜின் குமார் மற்றும் தலைமை ஆசிரியர் ரிச்சர்ட் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு வாலிபால் போட்டியை தொடங்கி வைத்தனா் சேர்க்காடு கிராமத்தில் சேர்க்காடு கிராம விடுதலை ஃப்ரெண்ட்ஸ் கிளப் இணைந்து இன்று புரட்சியை இரண்டாம் புரட்சியாளர் எழுச்சித் தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று மாபெரும் கையுங்கு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட அணிகள் இடம்பெற்றிருக்கின்றன தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் கயத்தாறு ஆகிய ஒன்றியத்தில் உள்ள கொப்பம்பட்டி சில்லாங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் சுமார் இரண்டாயிரம் ஏக்கரில் உளுந்து பாசி போன்ற பயிர்களை பயிர் செய்திருந்தனர் இந்த பயிர்கள் நல்ல வளர்ச்சி அடைந்து அறுவடைக்கு தயாராகி வரும் வேளையில் சில வாரங்களுக்கு முன்பு பெய்த கனமழையினால் பயிர்கள் நீரில் மூழ்கி அறுவடை செய்ய முடியாமல் அழுகிவிட்டன இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் அரசு தங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போது உளு மாடாவாரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உளுந்து பேர் சில்லாங்குளம் பரமன் பச்சேரி கீழமங்கலம் மேலமங்கலம் கப்பிக்குளம் கைலாசபுரம் பசுந்தானி ஏரியா குரதகுளம் செம்பனிக்காபுரம் அவ்வளோத்துக்கும் இன்டக்ஷன் கட்டியிருக்கோம் பருவத்தில் மழை பெஞ்சது திருப்பி வந்து அது மழை பருவ காலத்தை மீறி பெஞ்ச உடனே பயிரெல்லாம் நஷ்டமாகி போட்டு அவ்வளோ ந இதாகிட்டு சாம்பல் ஆகிட்டு அடிக்க அடிக்கிறதுக்கு அடிக்கிற கூலி கூட வர மாட்டேங்குது விவசாயம் ரொம்ப நஷ்டம் இன்டக்ஷன் எல்லாமே கட்டியிருக்கோம் அதை இன்டக்ஷன் வழங்குறதுக்கு கவர்மெண்ட் ஆன்லைன் மாதிரி கெட்டுக் நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த கூழையார் மீனவ கிராமத்தில் மூன்றாவது நான்காவது வார்டுகளில் உள்ள வாக்குச்சாவடியில் காலை முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்த நிலையில் மாலை வாக்குப்பதிவு நிறைவு பெறும் நேரத்தில் கடைசி ஐம்பது வாக்கு சீட்டுகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சின்னம் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வேட்பாளர் இதுகுறித்து நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயரிடம் புகார் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இருபதாவது வார்டுக்கான ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவியிடத்திற்கான தேர்தல் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக நாளை மறு வாக்குப்பதிவு பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கம் சார்பில் இருபது ஒவர் கிரிக்கெட் லீக் போட்டி தூத்துக்குடி முத்தமாள் காலனியில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டிகள் வரும் பிப்ரவரி மாதம் வரை நடைபெறுகிறது இந்த போட்டியில் தூத்துக்குடி திருச்செந்தூர் கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினான்கிற்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது இது இது கிரிக்கெட் கிரிக்கெட் போட்டி போட்டி டீம் வந்து பார்ட்டிசிபேட் ஒரு டீமுக்கு நாற்பதாயிரூவா வித்து கப்பு கொடுக்குறோம் செகண்ட் ப்ரைஸ் இருபத்தாயிரம் விற்று கப்பும் கொடுக்குறோம் மொத்தத்தில் தமிழ்நாடு தூத்துக்குள்ள எல்லா பிளேயருமே இதில் வந்து மொத்த மொத்தமாக மிக்ஸ் ஆகி விளாடுறாங்க இது வந்து டிசம்பர் டுவெண்ட்டி எயிட்லேருந்து பிப்ரவரி கடைசி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்குது ஒயிட் பால் டோர்னமெண்ட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றியம் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் மனமேல் குடி ஒன்றிய பகுதிகளில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வாக்கு சேகரித்துவிட்டு ஆவுடையார் கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது சடயமங்கலம் என்னும் பகுதியில் வசந்தநூரைச் சேர்ந்த அழகு சுந்தரம் விக்ரம் விபத்தில் சிக்கி படுகாயங்களுடன் சாலையில் கிடந்துள்ளனர் சாலையோரம் கிடந்த அவர்களை அவ்வழியாக வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள ராஜா தேசிங்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அரையாண்டு தேர்வு முடிந்த நிலையில் பள்ளி விடுமுறை நாட்களில் கடந்த ஒரு வாரமாக சமூக அக்கறையுடன் நாட்டு நலத்திட்ட முகாம் மூலம் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இவர்கள் பிளாஸ்டிக் நெகிழி ஒழிப்பு மரக்கன்றுகள் நடுதலின் அவசியம் மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்தல் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்று பின்னர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துணிப்பையுடன் மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினா் தேனி மாவட்டம் போடியை சுற்றியுள்ள அம்மாப்பட்டி சிலமரத்தப்பட்டி சிலமலை என பல ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் காவலர்கள் தேர்தல் பணிக்கு செல்ல உள்ளதால் அவர்களுக்கு போடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தபால் ஓட்டுப்பதிவு நடைபெற்றது இதில் காவலர்கள் தொன்னூற்று பேரும் அரசு அலுவலர்கள் நூற்று முப்பத்தி மூன்று பேரும் என இருநூற்று முப்பது பேர் வாக்குகள் அளித்தனர் கோவை மாவட்ட காவல்துறை மற்றும் பிரண்ட்ஸ் ஆப் போலீஸ் சார்பில் சமுதாய காவல் பணிக்கான பன்முனை பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை மாவட்ட துணை ஆணையாளர் பாலாஜி சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைத்து பயிற்சி மாணவர்களுக்கு காவல்துறையின் நற்பண்புகள் மற்றும் காவல்துறையின் தியாகங்கள் குறித்து அனைவருக்கும் எடுத்துரைத்தார் மேலும் முன்னூறு நாட்களுக்கும் மேலாக காவல் பணியில் தன்னை ஈடுபடுத்தி காவல்துறைக்கு உதவிகள் புரிந்த பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நண்பர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் நேவேலி அடுத்த மந்தாரக்குப்பத்தில் தமு சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்தும் மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்தும் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் அனைத்துக் கட்சியினர் பங்கேற்று தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இரண்டாம் சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு பங்களிப்பாக இந்த போராட்டத்தை கொண்டிருக்கிறோம் இதை உடனடியாக மத்திய அரசும் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய மாநில அரசும் இதை இந்த சட்டத்தை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் வாபஸ் பெறும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது ஒரு போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக முன்னெடுத்திருக்கிறோம் அடுத்தடுத்து போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் இதனை உடனடியாக மத்திய அரசு இந்த சட்டத்தை வெளியேற்ற வேண்டும் வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த நச்சாந்துப்பட்டியில் உள்ள ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளில் படித்த மாணவ மாணவிகள் சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரிய பெருமக்களுக்கு கேடயம் வழங்கி மரியாதை செலுத்தினர் மேலும் பல ஆண்டுகளுக்கு முன் படித்த தங்களுடைய அனுபவத்தை ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்டு தங்களுடைய நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினா் நாங்கலாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஸ்கூலுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பழைய மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்கூலுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மதிப்பில் ஒரு ஷெட் ஒன்னு போட்டு கொடுத்துருக்கோம் இனி வரும் காலங்களில் ஸ்கூலுக்கு என்னென்ன நல்லா பண்ணலாம்னு நினைச்சு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாம ஃபேமிலியா சேர்ந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு என்ன பண்ணலாமோ நல்ல திட்டங்கள் கொண்டு வரதுக்கு நாங்க மாணவ மாணவிகள் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் கோவை முன்னாள் ராணுவத்தினர் சங்கம் இந்திய முன்னாள் படைவீரர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் விதவியர்கள் நல சங்கம் சார்பில் சங்கத்தின் முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போர் விஜய் நிவாஸ் விழா மற்றும் தலைமை சங்க கூட்டமைப்பின் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விழா ஆகிய முப்பரும் விழா கோவை கோ இந்தியா ஹாலில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு பின்னர் முன்னாள் ராணுவ வீரரும் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கத்தின் தலைவருமான விஜயராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ராணுவ வீரர்களுக்கும் கருத்து கூறும் உரிமை உண்டு என்று

இந்த விடாவணி நடத்தினோம் நாங்கள் இந்த இரண்டு சங்கங்களுமே தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த டி கள்ளிப்பட்டி கோவில் தெருவைச் சேர்ந்த கோபி கிருஷ்ணன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் இந்நிலையில் ஏ புதுப்பட்டி அருகே வந்து கொண்டிருந்தபோது எதிரே வந்த சுற்றுலா பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இந்த விபத்தில் படுகாயமடைந்த கோபிகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகுளம் வடக்கரை காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றினர் மேலும் சுற்றுலா பேருந்தை ஒட்டி வந்த ஜஸ்டின் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் நாகை மாவட்டம் சீர்காழியில் பதிவான வாக்குப்பெட்டிகள் சீர்காழியில் உள்ள விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் காவேரி பூம்பட்டினம் வானகிரி கிராமத்தின் வாக்குப்பெட்டியில் ஒட்டப்பட்டிருந்த சீட்டுகள் கிழிந்து கல்லூரி வாசலில் வீசப்பட்டு இருந்ததை கண்ட திமுகவினர் பெட்டியை அதிமுகவினர் மாற்றிவிட்டதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த சீர்காழி டிஎஸ்பி வந்தனாவிடம் திமுகவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது தூத்துக்குடி மாவட்டம் பூப்பாண்டிபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜ் நந்தினி தம்பதியினருக்கு செல்வகணேஷ் என்ற ஆறு மாத கைக்குழந்தை உள்ளது இந்நிலையில் திடீரென குழந்தையை காணவில்லை என நந்தினி பல்வேறு இடங்களில் தேடியுள்ளார் அப்போது வீட்டின் முன்பு உள்ள கிணற்றில் கைக்குழந்தை கிடப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து குழந்தையை மீட்ட அக்கம் பக்கத்தினர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சிப்காட் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் தமிழ்நாடு மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கும் மின்சார திருத்த மசோதாவை திரும்ப பெற்றிட வலியுறுத்தி ஜனவரி எட்டாம் தேதி அகில இந்திய அளவில் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக மின்சாரத்துறை ஊழியர்கள் அறிவித்திருந்தனர் இந்த வேலைநிறுத்தம் குறித்த கருத்தரங்கு சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு மாநிலத் தலைவர் ஜெய்சங்கர் மின்வாரிய ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் மத்திய அரசின் புதிய மின் திருத்த மசோதாவை திரும்பப் பெற்றிட வேண்டும் என வலியுறுத்தினாா் காங்கிரஸ் கட்சி நிறுவன நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி மாநிலத் தலைவர் நமச்சிவாயம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் சஞ்சய் தத் மற்றும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் கேக் வெட்டியும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி நேரு இந்திரா காந்தி உள்ளிட்ட தேச தலைவர்கள் உருவப்படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினா் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள நெடுங்குளம் பஞ்சாயத்திற்குட்பட்ட வேலவன் புதுக்குளம் வாக்குச்சாவடியில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவில் அந்த ஊரைச் சேர்ந்த குறிப்பிட்ட நபர்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி வாக்குச்சீட்டை வாங்கி தங்கள் ஆதரவு வேட்பாளருக்கு வாக்குப்பதிவு செய்து பெட்டியில் போட வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக சாத்தான்குளம் காவல்துறையினர் இரண்டு நபர்களை கைது செய்துள்ளனர் இந்நிலையில் சாத்தான்குளம் ஒன்றிய தேர்தல் அதிகாரியிடம் முறைகேடாக நடந்த வேலவன் புதுக்குளம் வாக்குப்பெட்டியின் வாக்கு எண்ணிக்கை ரத்து செய்து மறு தேர்தலை நடத்த வேண்டும் என அ கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் திடீர் வருகை தந்து ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்று வரும் தேர்தல் முன்னேற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் அவர் ஊராட்சி ஒன்றிய எல்கைக்கு உட்பட்ட பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கருதப்படும் ஆயிப்பேட்டை கிராமம் பரத்தூர் கிராமத்தில் வாக்குச்சாவடி மையங்களில் நேரில் சென்று ஆய்வு செய்தாா்